on the dot. Mean it. அடுக்கிறேன் நீ இப்படி செய்யலாம் எப்படி செல்ல நரமும் பிடிக்காதீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொடுவா மீன் வந்து பிடிச்சிருக்கோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த மீனை வந்து ஏற்றினது. ஏன்னா கடலும் வந்து ரொம்ப ரஃப், அதுவும் இல்லாமல் நைட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றினது. அப்படியே பார்த்தீங்கன்னா 4 செப்பிளி மீன், 2 கொரளி மீன், 2 பாறை மீன் பிடிச்சிருப்போம். மொத்தம் 3 பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு பிளான் பண்ணி ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணதுனால வீடியோ எடுக்கிறதுக்கான எல்லாமே எடுத்து வரல. அதுவும் இல்லாமல் நைட் டைம் ஃபிஷிங் பண்ணுறதுனால மீன் அடித்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு மீன் அடிச்சிருச்சு. என் பக்கத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதோட ஒத்த கையிலேயே நானும் மீனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ட்ராக் சவுண்டை கேட்டாலே தெரியும் அந்த மீன் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுதுன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. சரி, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டலான்னு சொல்லிட்டு நானும் லைட் அடித்து சிக்னல் காமிச்சிட்டே இருக்கேன். யாருமே பார்க்கல. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததுரை செல்லு அவங்க கையில் கொடுத்துட்டு நான் மீனோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடல் ரஃப்பான டைம்லாம் இந்த குடுவா மீனை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா எப்போ வேணாலும் அன்மூக் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹூக்கு வந்து நான் பண்ண ஹூக்கு, அதனால் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை. மீனை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த ஹூக்கில் ஹூக்கை பாயிட்டா. ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாக ஃபைட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஒத்த கையிலலாம் ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த மீனை பிடிக்கிறதுக்காக. என்றைக்குமே நைட் ஃபிஷிங்காக இருந்தாலும் சரி, பகலில் ஃபிஷிங் பண்ணாலும் சரி, எந்த மீனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மீன் அடிச்சிருச்சுன்னா அதை வந்து கரை ஏற்றுறதுக்கான ஒரு அமைப்பை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்து மீனை கொண்டு வந்துருந்தேன். இடையில வந்து நம்ம பிரைடை பிடிச்சோ ஒரு லைனை பிடிச்சோ இது பண்ணோன்னா அந்த ஹூக்கு வந்து கழட்டி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். பொதுவாக இதே மாதிரி தூண்டில மாட்டுற மீன் வந்து கையில் பிடிக்கிற சமயத்தில் தான் வந்து அன்னூக் ஆகிட்டு போயிடும். அதனால் வந்து நம்ம பர்ஃபெக்டான ஒரு இடத்த கொண்டு வந்துடணும் மீனை. அதே மாதிரி ஒரு இடத்த கொண்டு வந்துட்டோன்னா நம்ம மீனை பிடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு அன்னூக் ஆகிட்டாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ இடத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும், என்னோட பழைய வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், ஒரு பர்ஃபெக்டான இடத்துக்கு வந்து அந்த மீனை கொண்டு வந்துருந்தேன். ஒன்று அதே மாதிரி கொடுவா மீன்லாம் அடிச்சிருச்சுன்னா ஏ ஓயின்னு கத்திட்டுலாம் அந்த மீனை வந்து ஃபைட் பண்ணி ஒரு கல்லை கட்டி இழுக்கிற மாதிரிலாம் ஃபைட் பண்ணக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே போதும். எந்த மீனாக இருந்தாலும் சரி, பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அது போக்குலேயே விட்டு பிடிச்சா தான் நம்ம வந்து மீனை கரையேற்ற முடியும். அதே போல் கொடுவா மீனை தூக்குறப்ப நம்ம வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணேன். அந்த செகிலில் கையை விட்டு தான் தூக்கணும். செகிலில் கையை விடுறப்போ உள்ள உள்ள பூவில் வந்து நம்ம கையை வந்து டச் பண்ணக்கூடாது. அது பூவில் டச் பண்ணிச்சுன்னா இப்போ ஆடுச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி ஆடுறப்ப நம்ம கையை வந்து ஃபுல்லாக கிழிச்சிரும். முக்கானோட ஸ்கிப் ஜாக் ப்ளஸ் நம்ம செஞ்ச ஹூக்கு தலைவன் ஒரு 7 கிலோ, அந்த தலைவன் ஒரு 7 கிலோ. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபுல் டே ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம். என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோங்கிறத அப்படியே நீங்கள் பாருங்கள். சலிச்சு விட்டோம் இன்னைக்கு. ஒரு 7 கிலோ ரெண்டுமே சமமா இருக்கு. சமமா இருக்கான், குண்டா இருக்கான், அவன் நீட்டா இருக்கான். ஒரே விட்டு பிள்ளைங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் 3 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண டேக்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிகிங்கிட ஷார்க்கி 3, அதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண ராடுன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானோட டகுகனா 2 8 ஃபீட் ராடு தான். யூஸ் பண்ண பிரைடு வந்து ரிக்கி மாறுற 0.25 mm நினைக்கிறேன், அந்த பிரைடு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காஸ்ட் பண்ண எல்லோரும் இறங்கியாச்சு. காஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே 1 செப்பிளி மீன் அடிச்சது. இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதுவும் வந்து ஸ்கிப் ஜாக்ங்கிற லூருக்கு தான் அடிச்சது. நைட் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு 1 ஆள் இருந்துச்சுன்னா வீடியோ பக்காவாக இருக்கும்.
அப்படி யாருமே இல்லாதுங்கிற பட்சத்தில் இப்படி தான் வீடியோ எடுக்க முடியும். மீன் பிடிச்ச பிறகு தான் வீடியோ நம்ம வந்து காட்ட முடியும், இந்த மீன் பிடிச்சிருவோங்கிறத. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக யாரும் பார்த்து இந்த வீடியோ இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிஷிங் குரூப்பில் இருப்பீங்க, அந்த ஃபிஷிங் குரூப்லேயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். லிங்க் வந்து யூடியூப் அபவுட் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு மேங்க்ரோ ஜாக், இது அதுக்கு முன்னாடி மாட்டினது, அதுக்கு முன்னாடி மாட்டின குடுவா. இதோட வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஆனால் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் வீடியோ எடுக்கிறத போதும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுவேன்.